ஹலோ வால், வெல்கம் பேக் டு சேனல் ஜோப் சரி தமிழ. எல்ஐசி ஒரு அரசு நிறுவனம், இங்கேருந்து இப்போது ஜூனியர் அசிஸ்டன்ட் பதவிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. நல்ல சம்பளம், 14 ஆம் தேதி வரையும் டைம் இருக்குது. அதுக்குள்ளேயே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். முழு தகவலை டீட்டெயில்டாக நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இது போன்ற வேலைவாய்ப்பு எல்லாத்தையுமே ஃப்ரீயாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல்லை ப்ரெஸ் பண்ணி ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 மில்லியன் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். எல்ஐசியோட எல்ஐசி ஹெச்எஃப்எல், அதாவது ஹவுஸ் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். டைம் அண்ட் ஆக்டிவிட்டி ஷெடியூல் பாருங்கள். ஸோ உங்களுக்கு 25/7 to 14/8 வரையும் டைம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதற்கான எக்ஸாமினேஷன் எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 டேட்டிவாக செப்டம்பர் மாதத்தில் இருக்கும். எக்ஸாம் எப்போவோ அதற்கு ஒரு 7 to 14 நாளைக்கு முன்னாடி ஹால் டிக்கெட், அதாவது கால் லெட்டர்ஸ் வந்து இவங்க வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அந்த டைமில் போயிட்டு நீங்கள் இந்த elichousing.com போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஃபர்தர் அப்டேட்ஸுமே நீங்கள் இந்த வெப்சைட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட்கான சேலரி என்ன ப்ரோ அப்படின்னா 32,000 to 35,000 வரையும் ஆரம்ப சம்பளம், அதாவது பேசிக் பே ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிட்டி கேட்டகரி, அதாவது உங்களுக்கு போஸ்டிங் போகிற சிட்டி கேட்டகரியை பொறுத்து வேகன்சிஸ் மாறும், சாரி சேலரி மாறும். இப்போ சிட்டி 1 அப்படின்னா 32,800, சிட்டி 2 அப்படின்னா 31,200, சிட்டி 3 அப்படின்னா 30,000. அது என்ன ப்ரோ அந்த சிட்டி கேட்டகரி அப்படின்னா அந்த ஊர்களை பொறுத்து. இப்போ சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர் அதுக்குன்னா ஃபஸ்ட்டு உள்ளது, அடுத்து கொஞ்சம் கம்மி, அது அடுத்து கொஞ்சம் கம்மி. ஸோ அந்த மாதிரி எல்லாம் சேலரி டிஃப்ரென்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை, ஒரு 1,000 rupees அந்த மாதிரி தான். ஓகே, இது இல்லாமல் இன்னும் அடிஷ்னலாக எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் எல்லாமே இந்த வேலைவாய்ப்பில் இருக்குது. ஸோ இந்த வேலைவாய்ப்போட ப்ராபபேஷன் பீரியட் என்ன அப்படின்னா 6 months. முதல் 6 மாதம் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தூக்கிடுவாங்களா ப்ரோ அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. 6 மாதம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறீங்களா, லீவ் போடாமல் இருக்கீங்களா, இந்த மாதிரி இதெல்லாமே பார்ப்பாங்க. ட்ரைனிங் எல்லாமே வந்து இருக்கும். இது இந்த அரசு வேலைன்னு கிடையாது, எல்லா அரசு வேலையிலையுமே இது வந்து கொண்டு வந்துட்டாங்க. மொத்தமாக 200 ஜூனியர் அசிஸ்டன்ட்ஸ் வந்து எடுக்கிறாங்க இந்தியா முழுவதும். தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறதையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். 21 to 28 வரை உள்ள ஆண்கள் பெண்கள் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும், டிகிரியில் 60% நீங்கள் ஏதோ ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 60% ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஓகே, அந்த டிகிரி 1/7/2024 இந்த டேட்குள்ளே நீங்கள் வந்து அந்த டிகிரியை வந்து முடிச்சிருக்கணும். இதோட சேர்த்து கம்ப்யூட்டரில் நல்ல ஆப்ரேட் பண்ண ஒர்க்கிங் நாலேஜ் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கேட்கல, பட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ப்ரிஃபர்டு. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும், பட் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஓகே, நான் வந்து டேட் சொல்லியிருந்தேன், அதாவது 21 to 28 வரை உள்ளவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது 2/7/1996 to 1/7/2003 இந்த 2 தேதிக்குள்ளே பிறந்தவங்களுக்கு தான் 21 to 28 ஆகும். ஸோ இந்த 2 தேதிக்குள்ளே பிறந்தவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் பற்றி மென்ஷன் பண்ணல, பட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது உண்டு. எஸ்சி எஸ்டினா +5 இயர்ஸ் சேர்த்துக்கோங்க, 33 வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாம். பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம்னா நீங்கள் ஓபிசியில் வருவீங்க, +3 இயர்ஸ் சேர்த்துக்கோங்க, 31 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா ஒரு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருக்குது, முடிச்ச கையோட ஒரு இன்டர்வியூ இருக்குது. அந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷனில் என்னென்ன கேட்பாங்க, இங்கிலீஷ் லாங்குவேஜ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், நியூமெரிக்கல் எபிலிட்டி, கம்ப்யூட்டர் ஸ்கில், இதிலேருந்து 200 questions, 200 marks. கொஷின் பேப்பர் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும். 120 நிமிஷம் வந்து உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதற்கு வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் மார்க்குமே உண்டு. ஒரு கொஷினுக்கு 0.25 marks வரையும் டிடெக்டும் பண்ணுவாங்க. ஓகே, இந்த எக்ஸாமினேஷனில் கிளியர் பண்ணுறவங்களுக்கு ஒரு இன்டர்வியூ மட்டும் வச்சு இந்த வேலைவாய்ப்பு வந்து வழங்குறாங்க. elichousing.com வெப்சைட்டில் கேரியர்ஸில் போயிட்டு இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வழக்கம் போல் ஃபோட்டோ, சிக்னேச்சர் இதெல்லாமே இருக்குது. ஃபீஸ் பாருங்கள், 800 rupees +GST 18%. மொத்தமாக 200 வேகன்சி அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஸோ வேகன்சி ஸ்ப்ளிட்டை பாருங்கள், நம்ம தமிழ்நாட்டுக்கு 10 vacancy வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணுறப்போ ஒரு டீசெண்டானது தான். ஏன்னா பாருங்கள், நிறைய இடங்களில் 1 vacancy, 3 vacancy அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டுக்கு ஒரு 10 vacancy அப்படிங்கிறப்போ கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. ஓகே, அப்ளை பண்ணலாம் அப்படின்னு தோணுது. தமிழ்நாட்டுக்குன்னு வேகன்சி தனியாக பிரித்து கொடுத்துருதுனால உங்களுக்கான ஜாப் லொக்கேஷன் 100% தமிழ்நாடு தான். தமிழ்நாடுக்குள்ளே எங்கே வேணால் இருக்கலாம். அதேமாதிரி எக்ஸாமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டிலே சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், நாகர்கோவில், திருநெல்வேலி, தஞ்சாவூர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே ஏதோ ஒரு இடங்களில் நீங்கள் சூஸ் பண்ணி அந்த ஒரு தேர்வு சொன்னால அந்த எக்ஸாமை நீங்கள் தாராளமாக எழுதிக்க முடியும். பட் இன்டர்வியூவுக்கு மேக்ஸிமம் சென்னை போகிற மாதிரி இருக்கும். நோட்டிஃபிகேஷனில் 17வது பக்கத்துலேருந்து ஃபோட்டோ என்ன சைஸில் இருக்கணும், சிக்னேச்சர் என்ன சைஸில் இருக்கணும், தம்ப் இம்ப்ரெஷன், டிக்ளரேஷன் அதெல்லாம் என்னென்ன சைஸில் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. வழக்கமாக ஒரு வங்கி வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணுவோமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் டீட்டெயில்டாக செக் பண்ணுங்கள், ஒரு ட்ரையை போட்டு பாருங்கள். எனி டிகிரி முடித்தவங்க, ஏஜ் லிமிட் மட்டும் இருக்குது அப்படின்னா போதுமானது.
இது போன்ற ஜாப் அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே குயிக்காக தெரிஞ்சுக்கணும், அதுவும் ஃப்ரீயாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல்லை ப்ரெஸ் பண்ணி ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ லிங்க் எடுத்து உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்க்கட்டும், அவங்களும் அப்ளை பண்ணட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.